புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாஜக சார்பில் திரு செல்வ கணபதி போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் வரும் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி இன்றுடன் முடிவடைகிறது யாரை வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பாஜக மற்றும் என் காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியே ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தின தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதியை வேட்பாளராக பாஜக அறிவித்தது இரு கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்ட இழுபறியால் அமைச்சர் பொறுப்புகளை ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் முக்கிய பொறுப்புகள் பாஜகவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசியலில் சர்ச்சை எழுந்துள்ளது தற்போது என்ஆர் காங்கிரசுக்கு பத்து எம்எல்ஏக்கள் இருந்தும் ஆறு உறுப்பினர்களை கொண்ட பாஜகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை விட்டு கொடுத்திருப்பதற்கு பாஜகவின் அழுத்தமே காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான திரு என் ரங்கசாமியை சந்தித்து ஆசை பெற்ற திரு செல்வகணபதி தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் திரு கணபதி இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என கூறப்படுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக பலம் இருப்பதால் செல்வ கணபதி போட்டியின்றி தேர்வாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது